வீட்டுக்கு வரக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் விஷ்வான் ஸ்ரீ விளாக்ஸ். இப்போது என்ன பண்ண போன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து யோகா வச்சு ஒரு நான் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பேங்க் ஒன்று பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, யோகாவுக்கு வந்து நான் ட்ரிங்க் பண்ணால் பிடிக்காது. ஏன்னா இது வரைக்கும் நான் ரெண்டு தடவை பண்ணியிருக்கேன், எப்படி எப்படி சொல்ல ரெண்டு தடவை மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் யோகா, இதுக்கப்புறம் ப்ராமிஸாக ஒரு மேலே ப்ராமிஸாக நான் இன்னும் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நான் எங்கே இருக்கும்போது, இப்போ நான் அவங்க வீட்டில் தான் இருக்கேன். அவங்க வீட்டிலேருந்து இப்போ யோகா, இப்போ காலேஜில் இருக்கா, இப்போது காலேஜ்லேருந்து வர வச்சுருவேன். அவர் எங்கே கேட்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்து நான் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா நான் வந்து ஒயின் ஷாப் போயிட்டு லைட்டாக ஒரே ஒரு காலி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன், பியர் பாட்டில். சரிங்களா, இப்போ நான் வந்து ஆப்பிள் ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ஆப்பிள் ஜூஸ் தான் வாங்கிட்டுருக்கேன். ஆப்பிள் ஜூஸ் கிளாஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் சைடிஷ் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி வச்சு யோகா வச்சு ஒரு நல்ல ப்ராங்க் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கே தெரியல எத்தனை அடி வாங்க போகிற, எவ்வளோ அடி வாங்க போகிற, எங்கெங்கே வீங்க போகுது, எங்கெங்கே ரத்தம் போகுது, எனக்கே தெரியல. நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் நான் தான் அடி வாங்குவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க போல யோகா யோகா மேலே நான் ப்ராமிஸ் பண்ணேன். ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் பண்ண மாட்டேன் தெரியும், பட் இருந்தாலும் ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நம்பாது. நான் என்ன தான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் நீ குறிச்சிக்க தான் நம்ப. சரி, அதனால் இப்போ ப்ராங்க் பண்ணலான்னு பார்க்குறேன். சரி, உங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இருங்க, நம்ம யோகாவுக்கு மட்டும் கால் பண்ணிக்கலாம். சரி, கால் தானே பண்ண போகிறோம், ஸ்பீக்கர்லேயே போடலாம். ஹலோ, இல்லை யோகா, எங்கடி இருக்கேன்? காலேஜ்லேருந்து கிளம்ப போகிறேன். நீ கிளம்ப போறியா? எவ்வளோ நேரம் ஆகும் வர? ஒரு 5-10 minutes ஆகும். 10 minutes ஆகுமா? சரி சரி, கொஞ்சம் சீக்கிரமாக வரியா, நான் வீட்டில் தான் இருக்கேன். ஏன், என்ன தெரியல, என்ன சர்ப்ரைஸா? புரியல, சீக்கிரமா பார்த்தீங்களா, இப்போ தான் கால் பண்ண எவ்வளோ மரியாதையாக பேசுது. இதுதான் இது, நீங்கள் நாங்கள் எப்பவுமே டெய்லி ஃபோனில் இப்போ தான் காலேஜ் வர்றதுனால பேசி இப்படி பேசுன்னு நினச்சிக்காதீங்க. எப்பவுமே யோகா இதே போல தான் பேசும். ஏன்னா லைட்டாக போயிட்டு இவன் கோவம் வந்துச்சுன்னா இங்கே பிடிச்சி கடிச்சிடுவான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டாட்டோ. இங்கே பாருங்கள், ரீசெண்டாக வேறு என்ன வேறு கட்சி வர விட்டா, ரீசெண்டாக இங்கே கட்சி வர விட்டா அதே லைட்டாக வலிக்குது, இன்னும் வலிக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் தேர்த்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குடிக்கல ஒரிஜினலாக, இது வெறும் ஆப்பிள் ஜூஸ் தான். சைடிஷ் பட்டாணிலாம் இருக்குது, ஒரிஜினலாகவே இருக்குது. ஒரிஜினல் சார் கூட இப்படி இருக்காது போல, ஒரிஜினலாக இருக்குது. எல்லாமே ரெடி. இப்போ யோகா வச்சு செய்யணும் யோகாவை. ஆனால் இன்றைக்கி நான் தான் அடிக்க வாங்க போல, ரொம்ப ஏற்கனவே ரொம்ப அடிக்க வாங்குவேன். இதில் இன்னும் இது வேறு ஒழிச்சு வைக்கிறேன், இங்கே தலை கணிக்கல. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, அங்கே இப்போ அவங்க வீட்டில் ஒரு செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபில் வந்து பொம்மை அதெல்லாம் இருக்கும், அது உள்ளே வச்சா தெரியாது மோஸ்ட்லி. அங்கே தான் இருக்கு கேமரா, ஃபோன் வச்சுருக்கேன். சரிங்க, இன்னொரு தடவை கால் பண்ணி பார்க்கலாம், வரதா இல்லையான்ட்டு. இதான் இது இவ்வளோ நேரம் சரி, இன்னொரு தடவை கால் பண்ணலாம். யோகா, நீ பெட்ரோல் போட்டு குடிச்சிட்டேன் போறேன். யோகா யாருக்கு கால் பண்ற? யாருக்கு கால் பண்ற?
ஓ உங்க மம்மி எங்க மம்மி வேற வேற ஒரு நாள் குடிக்கிறேன் இன்னைக்கு என்ன யோகா அவன் டெய்லி குஷில டெய்லி குஷ்டு குஷ்டு வரான் இந்த உங்க அண்ணன் போல என்னைக்கோ ஒரு நாள் யோகா வாசன நான் யோகா இப்போ எல்லாத்துக்குமே செலுத்துக்கிற சரி இப்ப நான் யோகா ஆச்சு என்னைக்கோ ஒரு நாள் தானே யோகா இதுல என்ன யோகா இருக்கு பெரு சும்மாவே அடிக்கூட சொல்லிட்டு சும்மாவே ஐயய்யா யோகா நான் தெளிவாக இருக்கும்போது அந்த மாதிரி அடி அடிப்பேன் இப்போ போதையில் வேற இருக்கிற வச்சு அச்சிருவேன் யோகா அமைதியாக இருக்கிறேன் தயவுசெய்து அவங்க கண்ணில் மாட்டுறதுக்குள்ளே தச்சு கிளம்பி போ விஷ்வா யோகா பாதி குஷ்டியா யோகா இன்னும் மீதி தான் யோகா இருக்கு இதுக்கு தான் நான் பாபான்னு குட்டியா விஷ்வா காலேஜ்லேருந்து நான் நிம்மதியாக அங்கேயாச்சும் உட்காந்துருப்பேன் சரியாச்சும் பாதி பாதி குடிக்கிறியா சர்ப்ரைஸ் தான் அவனுக்கு சர்ப்ரைஸ் ஆகுது படிக்கிறிய உனக்கு அறிவு எதுவும் இல்லையா உடைச்சிருவேன் உலகத்துல குடிகாரனே இல்லையோகா குடிகார குடிக்காத குடிமகனே இல்லையோகா ஆனா நான் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை உன் பர்மிஷன் கேட்டு குடிக்கிறேன் ஆனா இதுதான் பர்மிஷன் கேட்காம குடியில குடிக்கலையா யோகா வளர வளர போறேன் செல்ல குட்டி பட்டுக்குட்டி செல்ல குட்டி குஞ்சிரியா ஆமாம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இப்போதான் குஞ்சிரியா எப்படி யோகா யாருன்னா வரப்போறேன் சீரமாக குச்சிடுறேன் ஒரு ஒரே ஆம்லேட் மட்டும் போடி யோகா ஒரே ஒரு ஆம்லேட் எனக்காக யோகா என்ன யோகா எல்லாத்தையும் இது போல பண்ணிக்கிறேன் பத்தியா சும்மா ஏந்ததுக்கு இப்படி போய் அப்போ நான் ஆச்சுன்னா என்ன ஆமாம் அம்மதியா தெரியும் சோக்கா இரு ஒரு நிமிஷம் காட்டாக இருக்குது சரி செட்டாவில் அர்ஜென்ட்டாக உங்கள் சித்தி அதான் வந்து போன அர்ஜென்ட்டாக போயிட்டேன் வாங்க மாட்டேன் இது வீட்டில் இருந்து அர்ஜென்ட்டாக போனேன் எங்கேயில் ஒரே ஆம்பளை மட்டும் போடுவோம் சரி ஏன் வீட்டுக்கு போயிட்டுல இத்தனை காலம் யோகா இதில் என்ன யோகா குஷ்டு வர ஒரு ஒரு அடியாக போக போகிறீங்க யோகா தேவையில்லாத பேசினீங்க நீ போய் நீ நீ வேணா போ நீ வேணா போ ஒரு அடியாக போக போகிறேன் எங்கே போவேன் சீக்கிரமாக போயிடுவா தெரியுது நான் சீக்கிரமாக போயிடுவேன் யோகா தேவைப்பட டெய்லி குடிக்கிறவனு போக மாட்டேன் நான் வருஷத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளாக குடிக்கிறேன் நீங்கள் எப்படி பாடி கார்டு மாரி இருக்கீங்க யோகா இருக்கு இந்த கையில் இருக்கு நீ மத்தால அடிச்சிட்ட வாங்கு அடி வாங்க நல்லா வாங்கு அப்படியாச்சும் சொரம் கட்டிக்கு உரைக்குதான் பார்க்கலாம் அடிவன்றதே இல்லை ரொம்ப பேசியது எல்லாத்தினு கிளம்பி விஷயம் எல்லாத்தினு கிளம்பி சரி எல்லாத்தினு கிளம்பி விஷயம் என்ன யோகா யோகா குஷ்டு நான் போயிடுவேன் யோகா உங்க யோகா குஷ்டுனா உங்க வீட்டில் உட்காந்து குடி சரியா இங்கே எல்லாத்துல வந்து குடிக்காது ஐயோ டென்ஷனா யோகா அடிக்கிறேன்
சொல்ல மாட்டேன் நீல வர எங்க வீட்டுல வருங்களா வர காயம் நீ கொஞ்சம் யோகா முடியா போய் சொல்லி கூடாது யோகா நீ போதையில விளையாண்டீங்கன்னா நான் டென்ஷனாக நீ தள்ளி போ யோகா எரியா கொஞ்சம் நாம பார்த்துக்க நீ போ யோகா நீ நான் இப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் போறேன் ஆனா ஃபோன் பண்ணா வச்சிருவேன் சத்தியமா வச்சிருவேன் நான் வச்சிருவேன் என்னைக்கோ சரிமா நல்லி கிச்சு கிச்சா குடிகார போலயே நீ யோகா இப்போ இருக்கு ரெண்டு தடவை குடிச்சிருக்கேன் மூணு தடவை உங்களுக்கு கேட்க முடியும் அவ்வளோதான் யோகா ரெண்டு வாட்டி குச்சி மாடின மாடினா தெரியாம தானே குச்சி வேணும் யாரா குடிப்பாங்களா ஆ குடிக்கும் போது அது சரக்குன்னு தெரியாது ஏ தெரியாது எனக்கு தெரியாது போ அப்போ ஏந்து போ விட்டு போ நீ குடிப்பேன்னு தெரிஞ்சதான் எனக்கு தாவியல ஏந்து போ கொஞ்சோண்டு இருக்குது மட்டை குடிச்சு மட்டை போயிடுது ஊத்துனா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம் விஷ்வா ஆயிரம் பேர் இருக்காங்க புரியுதா இந்த பதினாயிரம் இந்த பதினாயிரம் போட்டு மறந்து நான் சொல்லி வீட்டுக்கு வரவே எனக்கு தங்கச்சி பக்கம் என்ன எழுத முடியாது யோகா தைல அடிக்காது அடிக்கிற வச்சு கூட சரியா நிப்போ என்ன நிப்போ நிப்போ ஏ நிப்போ 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 ஃபோன் பண்றீங்க போ ஃபோன் பண்றீங்க அம்மாக்கு சொல்றேன் யோகா அண்ணா சத்தியமா ஃபோன் பண்ண அடிப்பேன் யோகா நான் தூக்கி வச்சிருவேன்
வச்சிரு உன் ஃபோன் வச்சிரு. நான் அடிப்பேன் நான் அடிப்பேன் ஒழுங்கா டீசெண்டா சொன்னா போயிடணும். நான் ஒன்னும் பரம்பரை குடிக்காரன் இல்லை, நான் டெய்லியும் குடிக்க போறதே இல்லை. நான் டெய்லியும் குடிக்க போறதே இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் குடிச்சிட்டு அவ்வளவுதான், இதோட அவ்வளவுதான். என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறேன், அவன் டெய்லி குடிக்கிறான், அவனா சந்தோஷமா இருக்கான். அப்போ அப்ப என்ன விட்டுரு, யாரு கூட சந்தோஷமா இருக்க முடியுமா? அவங்க அவங்கள லவ் பண்ணு. சரி நீ பார்த்து விடு. உனக்கு அந்த ஒரு வேலை தான் பார்க்கல. சும்மாவே தள்ளி ஆச்சு, நான் அடிச்சிருவேன். போ, நீ வெளியே போ. நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. ஃபர்ஸ்ட் நீ என்ன வெளியே போன்னு சொல்லு. நீ யாரு? யாருப்பா? உன் தங்கச்சி புருஷன். வேணும் வெளியே போ. ஒன்னு இந்த பாட்டில் எடுத்துன்னு போ, இல்லை உன் மட்டும் நான் வச்சிருவேன். ஓடி ஓடி ஓடி. உனக்கு ஒன்றப்பா எனக்கு எதுக்கு? பொம்பளை தானே ஓடி. இது பொம்பளை தானே ஓடி. இல்லை ராம்தேவா கூட வந்துக்கிறேன். நீ பொம்பளை இருந்தால் தான் ஓடிக்கணுமா? தேவையில்லாத பண்ண தண்ணி வச்சுப்போம் அப்புறம் இப்போ